அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்க போகிறோம். இது நம்ம தினப்படி ஆங்கில உரையாடலில் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ சொல்லுவோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ ஆம் ஃப்ரெஷ் அப்படின்னா நான் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எதிர்ப்பதமாக ஐ ஆம் டயர்டு, அதாவது நான் களைப்பாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த ஐ ஆம் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகளை நீங்கள் போட்டு எண்ணற்ற வாக்கியங்களை நீங்கள் வந்து அருமையாக வந்து கோக்கலாம். ஐ ஆம் ஹங்க்ரி, ஐ ஆம் ஹங்க்ரினா நான் வந்து பசியாக இருக்கேன். ஐ ஆம் ஆங்க்ரி, நான் கோபமாக இருக்கேன். ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இதே விதத்தில் வந்து நீங்கள் அப்படியே வந்து இதோட எதிர்ப்பதமாக ஐ ஆம் நாட் ஹாப்பி, ஐ ஆம் நாட் சேட், ஐ ஆம் நாட் ஃப்ரெஷ், ஐ ஆம் நாட் டயர்டு அப்படின்னு சொல்கிறப்ப அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இதை எண்ணற்ற உதாரணங்களை இதுக்காக கொடுத்துருப்போம். இதை படித்து பயனடைங்க. நன்றி.